அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்க. இங்க இரண்டு வகையான குழாய்கள் இருக்கு. விட்டம் அதிகம் உள்ள குழாய நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். விட்டம் குறைவாக உள்ள குழாய நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏ குழாய் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை 1/x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிங்கிற குழாய் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை 1/y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க இந்த ஏங்கிற குழாயை 8 மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ 8 மணி நேரத்தில் இந்த குழாய் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு வேணும் அப்படின்னா அந்த 1/x-ஐ 8 பெருக்கணும். ஸோ அது 8/x. அதே போல் பி அப்படிங்கிற குழாயை 18 மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே 18 நம்ம பெருக்கணும், பெருக்குனா 18/y கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இரண்டு வெவ்வேறு அளவுள்ள அந்த குழாய்களை பயன்படுத்தி நீர் நிரப்புனா 24 மணி நேரத்தில் அந்த குளம் நிரம்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஏயினுடைய ஒரு மணி நேர அளவு 1/x, பியினுடைய ஒரு மணி நேர அளவு 1/y. ஸோ ஒரு மணி நேரத்தில் அது செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு 1/24. அதே போல் இந்த இடத்துல என்ன நடக்குது, 8 மணி நேரம் ஏயை பயன்படுத்துகிறாங்க, 18 மணி நேரம் பியை பயன்படுத்துகிறாங்க, வேலை பாதி வேலை முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாதிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1/2. ஸோ 1/2. இப்போது இங்கே இருக்கிற 1/x இருக்குது பார்த்தீங்களா, 1/x-ஐ நான் நமக்கு கணக்கு போட ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன், 1/y-ஐ பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/24. நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா 8 பெருக்கிக்கிறேன். பெருக்குனா 8a பிளஸ் 8b ஈக்குவல் டு 1/24. 8 பெருக்கும்போது அடிபட்டுடும். ஸோ இங்கே 1/3 கிடைக்கும். அதே போல் இந்த சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அப்படி மாற்றிக்கணும். 8/x, 1/x தான் நான் ஏன்னு வச்சுக்கிறேன்ல, அதனால் அது 8a மாறிடும். 18/y, அதை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ 18b ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கழிக்கிறேன், கழித்தா எனக்கு இந்த 8a-8a கேன்சல் ஆகிடும். இங்கே 8-18 போயிடுச்சுன்னா -10b கிடைக்கும். அதே போல் இங்கே 1/3-2/3 கழிக்கணும். 1/3-1/2. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். -10b ஈக்குவல் டு 2-3/6 அப்படின்னு கிடைக்கும். இப்போது -10b ஈக்குவல் டு -1/6 கிடைக்கும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இந்த 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 6 பெருக்கல் ஆகிடும். ஸோ பி ஈக்குவல் டு 1/60 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. பியினுடைய மதிப்பு 1/60. பியை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம், 1/y அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ ஒய்யினுடைய மதிப்பு 60. ஒய்யுங்கிறது என்னது, பி அப்படிங்கிற குழாய்க்கு நம்ம வச்சுக்கிட்ட அளவு. ஸோ பி அப்படிங்கிற குழாய் எவ்வளவு நேரத்தில் அந்த நீச்சல் குளத்தை நிரப்பும் அப்படின்னா 60 மணி நேரத்தில் அந்த நீச்சல் குளத்தை நிரப்பும். சரி, இப்போது ஏங்கிற குழாய்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்ப நாம ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நாம் கண்டுபிடிச்ச இந்த 1/60 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/24 அப்படிங்கிற இந்த சமன்பாட்டில் பிக்கு பதிலாக 1/60 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு 1/24 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 60 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனுச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 60 மாறும். ஸோ 1/24 மைனஸ் 1/60. இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணனா 60 - 24, கீழே 60 - 24 பெருக்கணும். அதை நான் பெருக்காமல் இப்படி பெருக்கலில் எழுதிக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடிபட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ 60 - 24 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 36/60 × 24. இப்போ 36 ஆறாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 6 × 6 = 36, இங்கே 5 × 6 = 60. இப்போ 6 × 24 அடிக்கலாம். 6 × 4 = 24. இப்போ 10 ஐயும் 4 ஐயும் பெருக்கலாம். 10 ஐயும் 4 ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது, 40 கிடைக்கும். ஏவை நான் என்னென்னு வச்சுருக்கேன், 1/x வச்சுருக்கேன். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு, எக்ஸினுடைய மதிப்பு 40. ஸோ ஏ அப்படிங்கிற குழாய் 40 மணி நேரத்தில் அந்த நீச்சல் குளத்தை நிரப்பும். பி அப்படிங்கிற குழாய் 60 மணி நேரத்தில் அந்த நீச்சல் குழாயை நிரப்பும். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.